அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி தினம் இன்னும் வந்து ஒரு சில தினங்களில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே 9 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு கொண்டாட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான விளைவுகளையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணினாலும், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவராத்திரி தினத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலையினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட காலங்களை எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கப் போகிறது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. இருப்பினும் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எளிதில் கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, பல பண வரவு அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் எதிர்பாராத இடத்துல இருந்தும் உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. ஆன்மீகம் ரீதியான ஆர்வம் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்வீங்க. இதன் மூலமாக புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் வெற்றிகள் முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. சகப்பணியாளர்கள் பணியிடத்தில் சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லையும் எவ்வித பிரச்சனைகளும் இடையூறுகளும் உருவாகாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னா, அதில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் மறைமுக எதிரிகளையும் நீங்கள் சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திக்கி திணற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். அந்த மாதிரியான நேரத்தில் நிதானத்தை கடைப்பிடிங்க. சிறிது காலம் ஆறப்போட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைகிறது அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு செயல்லையுமே திட்டமிட்டு நீங்கள் பணியாற்றினாலும் திட்டமிட்டு அந்த செயல்களை ஆற்றினாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்கவும் முடியும், தவிர்க்கவும் முடியுங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும். பணவரவு திடீரென்று அதிகரிக்கலாம். அதற்கு ஏற்ற செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தேவையில்லாத செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பண நஷ்டத்தையும் பண இழப்பையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பணத்தட்டுப்பாட்டை உங்களால் தவிர்க்க முடியும். குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழைப்பாளர்
குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்பட வாய்ப்புகள் இருக்கு. அன்பு மிக்க பெண்களால் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றத்தை காண்பீங்க. ஆழ்ந்த மனக்கவலைகள் அன்பு மனைவியினுடைய அரவணைப்பால் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளினுடைய சேட்டை செயல்பாடு கண்டு உங்களுடைய முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் உருவாகலாம். நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய தொடர்பால் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையப்பெறும். பணவரவு அதிகரிப்பது போல செலவுகளும் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கும். பணவரவு அதிகரிப்பால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. விஐபிக்களினுடைய நட்பின் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலை உருவாகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இல்லத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்களால் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லணும். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்க்கறதுல வீணடிக்காம கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் காரணமாக உங்களுடைய கீர்த்தி பெருகவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வீண் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியமாகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகள் மூலமாக தனவரவு அதிகரிக்கிறதுனாலையும் கேளிக்கைகளில் ஈடுபடுறது இனிய பயணங்கள் அப்படின்னு எல்லாமே நன்மையாகவே நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் விஷயமான நற்செய்திகள் வரும். விற்பனை திறமைகளை காட்டி தங்களுடைய லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க. அதிகாரிகள் சந்திப்பு அனுகூலமாகவே இருக்கும். புதிய பெண்களின் நட்பு மனக்களிப்பை தரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய சாதனைகள் புரிந்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவாங்க. பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மேலே தாராளமான பணவரவு அதிகரித்து மன மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மனிதர்களினுடைய பாசமும் நட்பும் கிடைக்கப்படுவீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபார போட்டிகள் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனி திறமைகளை புதிய இலக்குகளை எட்டி அதிக இன்சென்டிவ் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறுவீங்க. சாதுக்களின் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்கறது அப்படின்னு பொழுது பக்திமயமாக கழியும். சிலருக்கு மனசஞ்சலங்கள் அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படும். சுறுசுறுப்பாக பணிபுரிந்து இலக்கை எட்டுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. காவல்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தா மனக்கசப்புகளை தவிர்க்க முடியும். பணிபுரியக்கூடிய இடத்துல அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா முன்னேற்றங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் உருவாகப் பெறும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஆதாயத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். சிலருக்கு பண முடமைகளும் ஏற்படலாம். உறவுகளின் உதவியால் உள்ள மகிழ்ச்சியடையும். தொழிலில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்களும் இருக்கப்பெறும். வாக்கு வன்மையால் பொருளாதார உயர்வில் முன்னேற்றம் எட்டும் அப்படின்னு சொல்லலாம். பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஏறிடலாம். பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசு அதிகாரிகளால் சிலருக்கு நன்மைகள் ஏற்படலாம்.
காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளின் பணமும் வந்து சேரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சி பகையை வெல்லக்கூடிய திறன் ஆகியவை உருவாகும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் உருவாகலாம்.